சரியாக மாறியாகணும். நீங்கள் எதில் உங்கள் மனசை ஆழ்த்துறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவர் சொல்லும் போது, சுந்தர்லாம் சொல்லும் போது, நாலு நான் அதை பார்க்கவே இல்லை. இழுத்துடுச்சு என்ன, என்ன இழுக்குது? வாழ்க்கை அப்படி தோற்று போகிறதுக்கு அதுதான் இழுக்கும், விசஸ்தான இழுக்கும். அதை பார்க்கவே கூடாது. பேப்பர் கூட நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் படிக்கணும், உள்ளே ஆழ போய் படிக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை மண்டைக்குள்ளே போகிறத யார் தடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சுகப்பரிசுகளை அளிக்கும், சுகமான விஷயங்களை கொடுக்கும். விஷயங்களை எவன் சேகரிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை வரவழைத்து கொள்கிறான்னு பொருள். நிறைய செய்தி சேகரிக்கூடாது. நம்ம என்ன விஷயம், இப்போ நான் நிறைய இப்போ இங்கே வந்து பேசுகிறேன்னா எதையும் படிச்சுட்டு வந்துன்னா பேச மாட்டேன். இப்போ என்ன இருக்கோ இந்த தற்கணத்தில் வாழும்போது இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுறதுதான். அப்படி இருக்கிறதா நம்ம கற்றுக்கணும். இப்போ அறியாமை அப்படின்னு நீ சொன்னேன்னா மனதினுடைய போக்கை கவனிக்கிறது மட்டும்தான் அறிவு. அப்படி கவனிக்கலைன்னா நீ எதை கற்றுக்கிட்டாலும் அந்த அறியாமல் சரியா புரியுது. என்னென்னு உன்னுடைய மனதினுடைய போக்கை நீ கவனித்து அறிஞ்சு, நான் இந்த நிலையில் இதை சொன்னால் எனக்கு கோபம் வருது, இதை சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதை நான் யோசிச்சேனா நல்லா இருக்கிறேன், இதை யோசித்தா கஷ்டமாக இருக்குதுதான், உன்னுடைய மன நகர்வை கவனித்து அதன் மீது நீ வாழும் பொழுது நீ ஒரு நொடி நேரம் உனக்குள்ளே நீ போயிட்டேன்னா, தற்கான உனக்குள்ளே வாழ்ந்தேன்னா ஒரு புத்துயிருப்பு உனக்கு கிடைக்கும், ஒரு உற்சாகமான வாழ்க்கை உனக்கு உண்டாகும். அதுதான் அந்த இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் அவங்க வார்த்தைகள் தான் அரங்கேறும். அவங்க சொல்கிறது தான் சபையில் வந்து சிலருக்கு பயனை கொண்டு கொண்டு வந்து தரும். நிறைய ஒரு பிறருக்கு உதவிகள் வந்து இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களால் தான் செய்ய முடியும். தற்கண உணர்வுகள் வாழாதவங்க எந்த உதவியும் யாருமே செய்ய முடியாது. ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுக்கணும் அப்படின்னா கூட யோசிப்பாங்க. தற்கண உணர்வில் இருக்கிறவனுக்கு அப்படி இல்லை, கொடுக்கணுன்றது கட்டாயமாக இருக்கும், கொடுத்தே தீரணும்னு நினைப்பாங்க. இவங்க கொடுக்கணுமே நினைப்பாங்க. தர்மம் செய்கிறவன் வந்து காசு வச்சுருந்தா கூட கொடுக்கணும், ஏன்னா அவன் தற்கணத்தில் வாழவே இல்லை. அந்த வாழ்நாளை வீணடித்தவன் வந்து எதையும் செலவு பண்ண மாட்டான். இதெல்லாம் ஒரு விஷயமெலாம் நமக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், முக்கியமாக உங்களுக்கு சொல்ல கேளுங்க. செல்ஃபோனும் பார்க்கவே கூடாது, அது எடுத்து நோண்டுறது. அதே மாதிரி நிறைய நேரம் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சொந்த பந்தங்கள் உறவுகள் யாருக்கிட்டையும் நிறைய நேரம் பேசக்கூடாது. என்னவோ அது மட்டும்தான், தேவையில்லாத தகவல் பரிமாற்றம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தான் வறுமையை கொண்டு வரும், ஏன்னா உங்களுடைய அருமையான நேரத்தை, உங்களுக்குள்ளே வாழக்கூடிய நேரத்தை நீங்கள் அனாவசியமாக பிறருக்காக செலவு பண்ணிடுறீங்க. அதே ஒரு 1 லட்ச ரூபாய் கையில் இருந்து யாராவது மொத்தமாக உங்கள்கிட்ட கொடுக்கணும் கொடுப்பீங்களா? எனக்கு கூட உணவு கொடுன்னு கேட்டால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சு தான் கொடுப்பீங்களா? நீங்கள் நேரத்தை மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? நேரத்தை தர்மத்துக்கு செலவு பண்ணணுன்னா நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யணும். அது ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வருமானமாக, கடவுள் பற்றி, நல்ல விஷயங்களை பற்றி, நல்லதை பற்றி யோசிக்கலாம் கொஞ்சம் நேரம். இல்லைன்னா சும்மா அமைதியாக உங்களுக்குள்ளே இருந்துப்பாங்க. தேவையில்லாத சமாச்சாரங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது, தேவையில்லாத கேட்கக்கூடாது. மனம் எப்படி வீணான விஷயங்களை போனால் பிடிச்சி இழுக்கணும், இழுத்து உள்ளே வச்சு வச்சு பழகினா இந்த வாழ்க்கை சுக வாழ்க்கையாக மாறுவதை நாம் காணக்கூடும். நோய் நொடிகள் போகும், பிரச்சனைகள் இல்லாமல் ஆகும், நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துறது தான் இருக்குது. இது தண்டனை கிடையாது, நீங்களாக உங்களுக்கு செய்கிற அட்டுழியம். இது யாரும் உங்களுக்கு சொல்கிறதுனால இப்படி தடுக்கிறாங்க, பாருங்க கூட இப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்க, என்னங்க பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது ஒரு தடை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல, அது அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை தண்டித்துக் கொள்வது, ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டு இருக்கிறீங்க, விஷம் சாப்பிட்றீங்க, அதை நம்ம வந்து தடுக்கிறோம். அதை பார்க்காத, அது செய்யாத. இன்றைக்கி பாருங்கள், எல்லோரும் வந்து குனிஞ்ச தலை நிம்மறதே கிடையாது, குனிஞ்ச தலையை அப்படியே குனிஞ்ச மாதிரியே இருக்கிறான். அவனுக்கு மண்டைக்கு மூளைக்கு வந்து காற்று போகாது, ரத்தம் போகாது, அவன் சீக்கிரம் பயத்துக்காரன்கிறான். இப்படி பார்த்தோன்னா அதிலே இருக்கிறான், இப்படி 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 தலைகினே இருக்கிறான். இந்த முட்டாள்கள் வந்து, இந்த ஃபோன் பார்க்குற முட்டாள்கள், மொத்த முட்டாள்களும் முட்டாளான சமுதாயத்தை படைச்சிருவான். இதுக்குள்ளே சம்பாதிக்கிறவர்களாம் பாருங்க, இந்த மீன்ஸ் எழுதி இதெல்லாம் எழுதுறவன் இருக்கான், அவனுங்க வந்து செய்துட்டு விட்டுருவானுங்க. இன்னும் இந்த மூதேவிங்க ஃபோனை எடுத்துன்னா தேவையில்லாத அப்படி பார்த்து 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 ஆம்பளை பொம்பளை எல்லாருமே சின்ன குழந்தைங்களும் அதில் ஆயிடுச்சு. எல்லோரும் வந்து வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு கறி ஒன்று போதும், குப்பைகளை அள்ளி மண்டையில் போடுக்கிறது, அது கூட ஒழுங்காக பார்க்க மாட்டான். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்து 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 அவனுடைய அறிவு கண் மழுங்கி போடும்.
ஞானம் மத்து போயிடும். அப்புறம் அவன் வந்து வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை சந்திக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்து, ஏன்னா இந்த நேரத்தை அவன் வீணாக செலவு செய்கிறான். உங்களால் உட்கார முடியும் தெரியுதா? ஏன் இந்த வேலை கொடுத்தா போதும், புளி மாதிரி செய்துட்டு போயிருக்கு. எந்த வேலையில் உடம்பு தோர்வடைகிறது கிடையாது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்கார வைக்கிறதுன்றது பெரும் பாடாக இருக்குது. ஏன் உட்கார முடியல உங்களால்? மனசுக்கு வேலை இல்லைன்னா அவ்வளோ தூரம் அந்த மனம் வந்து உள்ளே பதுங்குது. தூங்கிடு நீ, அதுக்கு வேலை இல்லைன்னா தூங்கிடணும். இதுதான் காரணம். சரியான ஓய்வு இருக்கணும், சரியான உழைப்பு இருக்கணும். எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை வரும். இப்போ 4 மணிக்கு நான் எழுந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கிறேன். அதுக்கும் இளமையானவங்களும் வந்து உட்கார முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் அந்த சரியான வழிகாட்டுதல் இல்லாதது தான். இப்போ வந்து இந்த செல்ஃபோன் பார்க்குறது மாதிரி அறிவு சேகரிக்கிறேன் இல்லையா, இந்த விஷயங்களை நீ முக்கியமாக பார்த்து பண்ணிக்கலாம், தடுத்துக்கப்பா. ஏன்னா கல்யாணம் வேறு பண்ணி நிறைய தேவை இருக்குது. இதை பார்க்குறதுனால உனக்கு 5 காசு பிரயோஜனம் கிடையாது. அதுவே உன்னுடைய வகுப்பு சார்ந்த விஷயங்களை நீ பார்க்கலாம். யோக அறிவுனா என்ன, எப்படி பேசுகிறாங்க, ஒரு இங்கிலீஷில் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நீ கற்றுக்கலாம். அது கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்த்துக்கலாம். ஆனால் ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்றதுக்காக செல்ஃபோன் நடக்கூடாது. இந்த செல்ஃபோன் மாதிரி ஒரு தேவையற்ற தகவலை பார்க்குறதுனால தான் அது கெட்டது. தேவையானதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயந்தான். அப்புறம் இது வந்து அறிவு சேகரிக்கிறதுக்காக. ஆனால் வாழ்க்கையை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் சும்மா தான் இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தை உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க. வேலை நேரம் போக இப்போ நிறைய நாள் ஓய்வு நேரம் இருக்கு இல்லையா, ஓய்வு நேரத்தில் நீங்கள் முயலணும். ஓய்ந்த பின் முயல்வீராக. ஓய்வு நேரத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு பழகுங்க. இந்த உங்களுக்குள்ளே போங்க உங்களுக்குள்ளே போங்கன்றது வந்து ரொம்ப பேருக்கு புரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தடுத்துருங்க. மனம் போகுது இல்லை, அது வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா இருங்க. இந்த பக்கம் பிடிக்கணும் போகும், இது எங்கே போகுதுன்னு பாருங்கள். இதையும் வேண்டாம்னு சொல்லுங்க. இப்படி போகும், இப்படி போகும். 360 டிகிரியில் மனம் பிச்சுக்கணும் ஓடுறதை பார்க்கணும். அது பாட்டு வெளியே போயிட்டே இருக்கும். நீங்கள் அது பின்னாடி ஓடிடுவீங்க, திருப்பி பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. இது ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும் அந்த ஒரு மனசு உள்ளே கொண்டு வரது. இப்போ ஆரம்பித்தாலும் போதும். நானே இப்போ ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு மனசை நிறுத்தி பழகிறதுக்கு. ப்ரொலாங்கு டைம் அப்படி மனசை நிறுத்தணுன்றது சாதாரண விஷயம் இல்லை, நிறுத்திடலாம். ஆனால் அந்த நிறுத்துறதுனால என்ன பலன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கும். ஒரு உண்மையான மகிழ்ச்சி என்ன, நீங்கள் என்ன செய்யணும், எதுக்காக வாழறன்ற அறிவெல்லாம் அப்போ தான் கிடைக்கும். மனம் நிறுத்தாமல் கிடைக்காது, மனம் நிற்காமல் கிடைக்காது. இப்போ மனம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, எல்லாருக்கும் வெளியே ஓடுதலாக பறக்குது மனசு. ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்குது, எங்கேயோ போயிட்டே இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய சக்தியை செலவு பண்ணி வாழ்நாள் வீணடிக்கிற விஷயம். இதெல்லாம் போயிட்டு உள்ளே கூட்டு. இப்போ வந்து அறிவு சுத்தமாக யோசிக்க தெரியாதவனுடைய மனமும் அமைதியாக இருக்கும். எதுவுமே வச்சுக்க மாட்டான், அவன் பாட்டில் எப்படி உட்காந்துருப்பான். அவங்களுக்கு வந்து யோகம் சித்திக்காது. மனம் எங்கே போகுதுன்னு கவனிக்கிறவங்களுக்கு தான் யோகம் சித்திக்கும். அது போகிறத மனசு இழுத்து பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு இடத்துல கவனமாக இருக்கும் வந்து உற்சாகம் பிறக்கிறது. இங்கே தான் உற்சாகம் பிறக்குது. உற்சாகம் இங்கே தான் பிறக்கிறது. உற்சாகம் என்பது இங்கே தான் பிறக்கிறது. அந்த உற்சாகம் தான் பாவ மன்னிப்பு. அந்த உற்சாகத்தின் போது தான் நீங்கள் உங்களுடைய உடம்பை சரி பண்ணிக்க முடியும். உங்களுடைய வாழ்வில் விரும்பியதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் ஒரு நொடி நேரமாவது இந்த க்ஷணத்தில் நீங்கள் வாழும். இப்போ கிடைக்கிற நேரத்தை நீங்கள் அற்புதமாக அப்படி செலவு பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து டைம் போகல, போர் அடிக்குது, என்ன செய்யறது தெரியல, இவங்கெல்லாம் வந்து நரகத்துக்கு போகலாம். டைம் கிடைச்சிருக்கு, எனக்குள்ள நான் இருக்கிறேன், பிரபஞ்ச அறிவெல்லாம் என்னை நோக்கி வந்துட்டுருக்குது. அது நிஜம். அது நீங்கள் உள்ளே இருக்கும்போது இந்த உலகம் முழுதும் உங்களுக்குள் நுழையும். தேவையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் செயல்படுத்தி பார்க்கலாம். நான் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது கட்டளை இட்டு பாருங்கள், அது உங்களுக்காக உருவாகி வந்துடும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். என்ன வேணாலும் இதில் நம்மளால் செய்துக்க முடியும் அப்படின்றது இந்த தற்கண உணர்வில் வாழும்பொழுது தான் கிடைக்குமே தவிர, நேரத்தை வந்து தேவையற்ற காரியங்களை செலவு செய்துட்டு நோயாளியாக மாறிடக்கூடும். காலம் போயிடும். சும்மாவே இருந்து சாப்பிடணுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா இருக்கிறதுனால எப்படி சாப்பாடு வரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல,
நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள் அது எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். நீங்கள் அறிவு கட்டி தெளிஞ்சு போய் கற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து அறிவு சாமி விஷயங்களில் வேலைக்கு போகிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பட்ட அறிவில் போகலாம். ஆனால் சும்மா இருக்கும்பொழுது வரக்கூடிய அறிவு தான் நிஜமான அறிவு. இப்படி நின்று பாருங்க. இப்போ எனக்கு வந்து நான் பேச நிறுத்திட்டேன்னா நான் மன அமைதிக்குள்ளே போயிடலாம். கவனிக்கும் போது உற்சாகமா இருப்பீங்க. இப்ப நான் மனம் நிறுத்தினா ஒரு ஆனந்தம் வந்து நம்மளை குடிக்கொள்ளும், நம்மளுடைய சூழல் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது நீங்கள் அனுபவிக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். அது சுற்றி என்னமோ உங்களுக்குள்ள உடம்பு மனசில் ஒரு பெரிய மாறுதல் நிகழும். அது நீங்கள் அனுபவித்தா தான் தெரியும், அனுபவிக்காமல் சொல்ல முடியாது. இதுக்கு வேணால் நம்ம எங்கன்னா ஒரு தனியான ஒரு இடத்துலேருந்து பயிற்சி எடுக்கணும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி சும்மா இருந்து பழகணும். அப்படி மனசை நிறுத்திட்டிங்கன்னா விழிப்பாக இருக்கும் மனசு, மனம் விழிப்பாக இருக்கும். ஆனால் ஓட்டம் இருக்காது, மனம் விழிப்பாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் ஓட்டம் இருக்காது. ஓட்டம் இல்லாத பொழுது உயர்ந்த விழிகள் உங்களை வந்து அடையும். இது முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் உற்சாகம் எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்க, சும்மா இருக்கும் தான் போகிறோம். எங்கேயாவது உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உற்சாகம் பிறக்காது. இந்த கவனமணியர் படத்தை சொல்லுவாங்க, இந்த பக்கம் போட இப்படி போனால் சாவு தாண்டா வரும், இந்த பக்கம் போ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பக்கம் போனால் சாவு தான் வரும். நீங்கள் கேட்கிற அறிவு, பார்க்குற செல்ஃபோன் அறிவுலாம் அறிவு கிடையாது. அது வாழ்க்கைக்கு உதவாத ஒரு குப்பை. அது பார்க்கறதே தப்பு, எனக்கு அது வெறுப்பாக இருக்குது பார்க்குறது. ஏன்னா நம்ம வாழும் பொழுது கிடைக்கிற அனுபவங்கள் வந்து இப்போ நான் சும்மா இருக்கும்போது எனக்கு உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதை நான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் நான் பங்கு வைக்கிறேன், அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அதை கொடுத்துட்றன்றது தான் எல்லாருமே வாங்கிக்கிறீங்க, ஆனால் யாருக்குமே ஒரு நன்றி உணர்வு இருக்குதான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன்று கிடைக்கிறத நம்ம பங்கு வைக்கிறோம், ஆனால் என் கண்ணி எதிர்க்கவே நிறைய பேர் இப்போ இவரெல்லாம் கூட நிறைய செல்லு பார்க்குறாரு. அப்போ இவருக்கு கொடுத்தது வந்து கொடுத்த தர்மம் வந்து வீணாக போகுது. கொடுத்த தர்மத்தை அந்த அவன் பார்க்குறான், தெய்வம் பார்க்குறேன் பார்க்குறான். நம்ம கொடுக்குற ஒரு தர்மம் வந்து வீணான பாதையில் அவங்க செலவு பண்ணுறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க அந்த வாழ்க்கையை, ஆனால் அது வீணாக செலவு பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு தர்மம் கொடுக்கறது வந்து ரொம்ப தவறான பாதை. இவருக்கும் தான் அதுதான், இவரும் அந்த தவறான விஷயங்களை சுந்தரம் அப்படி தான் செய்வார். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சம்பாத்தியத்தை நம்ம கொடுக்கும் பொழுது இவங்க வீண் விரயம் செய்கிறாங்க, அது ரொம்ப அழுத்தமாக இருக்கும் சில நேரங்களில். அதுபோல் இப்போ நீங்களும் உங்களுக்குள்ள சொல்லி பாருங்களேன், உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து நீங்கள் விரும்புகிற விஷயங்கள்னா எவ்வளோ ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்கன்றதை பாருங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கும், நீங்கள் கூட வேலை இல்லைன்னா சும்மா இருக்கும், உள்ளே இருந்து பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சிடுச்சுன்னா என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு இருக்குது. மற்றபடி வேலை செய்கிற நேரத்தில் கொடுக்கப்பட்ட வேலை, ஏசி வேலையோ மற்ற வேலையோ எந்த வேலையோ அதை நீங்கள் செய்யிட்டுருங்க. ஓய்வு நேரம்னு ஒன்று கிடைக்கும் பாருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வாக இருங்க. ஓய்வாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அலுப்பெல்லாம் போயிடும், நீங்கள் செய்த காரியங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். இறைவனை நினைவு கூறுவதன் காரணமாக என்ன கிடைக்குமோ அது ஓய்வாக இருக்கும் பொழுது கிடைக்கும். இது வந்து இப்படி தான் புரிய வைக்கிறதுன்றது வந்து கடினமான சப்ஜெக்ட். இது புரிய வைக்கிறதுன்றது அவள் லேசானதே கிடையாது. சிலருக்கு புரிஞ்சவங்க செய்து பாருங்கள், புரியாதவங்க திருப்பி திருப்பி இதை கேளுங்க. ஒரு நொடி நேரம் அப்படி இருந்து பாருங்க, விழிப்பாக இருந்து பாருங்க. மனம் ஓடவே ஓடாது. மனம் ஓடாத பொழுது அளப்பரிய ஆற்றல் உங்களுக்குள் வர்றதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி யாராவது நீங்கள் முயற்சி பண்ணி சொல்லி பாருங்கள், கிடைக்குதான்னு பாருங்க. ஹோம் ஒர்க் இல்லை இது. ஆமாம், ஹோம் ஒர்க்கு தான், வீட்டில் இருந்து தான் செய்யுது. அது நீங்கள் வந்து அறிவு சேகரிக்கிறது உங்கள் தொழில் சார்ந்த அறிவு சேகரிச்சிங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அறிவு சேகரிக்கவே சேகரிக்காதீங்க. இந்த நியூஸ் பேப்பரு, புக்ஸு, இந்த தகவல், இந்த டிவி இதெல்லாம் நிறைய பார்த்து நிறைய அறிவை சேகரிக்கணும். நிறைய மனோபலம் பெற்றவர்கள் தர்க்கணத்துக்கு உடனே திரும்பக்கூடியவங்க இதெல்லாம் பார்க்கலாம்.
இப்போ நான் எவ்வளோ நியூஸ் கேட்டாலும் எவ்வளோ விஷயங்கள் கேட்டாலும் நான் அதில் இருக்க மாட்டேன். நான் உடனடியாக எனக்கு என்னுடைய இருப்பிடத்துக்கு நான் வந்துடுவேன். அந்த மாதிரி இல்லாதவங்க விஷயாதிகளில் அதாவது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பக்கூடிய தன்மையுடையவர்கள்லாம் அதை தடுத்துக்கணும். சரியா? இப்போ நியூஸ் கேட்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, எல்லா விதமான பிரச்சனைகளையும் தடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கிடைக்கிற ஓய்வு நேரத்தை சும்மா இருந்து பாருங்கள், சும்மா உட்காந்து பாருங்கள். கண்ணு பாருங்க எவ்வளோ அழுத்தமான விஷயம்னு. அப்போ மன நகரத்தை கவனிச்சு பாருங்க. கண்ணு திறந்து பார்க்கலாமா? கண்ணு திறந்துக்கலாம். கண்ணை மூடனா தூங்கிடுவீங்க. கண்ணை மூடி இப்படி இருந்தீங்கன்னா தூங்கிடுங்க. கண்ணு திறந்து தான் பாருங்க. நான் உட்காந்துருக்க பாருங்க. எனக்கு ஒரு ஓட்டமும் இல்லை, ஒரு ஓட்டமும் என்னை அறியா என்னை கேட்காம ஒரு எண்ணம் கூட உள்ள நடையாது. இப்போ அப்படி அந்த பயிற்சி எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? யாராவது நம்மளை திட்டாங்கன்னா இங்கே நிறுத்திடலாம். நம்ம தான் திட்டாங்கன்னா இப்படியே நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அது வார்த்தை உள்ளே அலோ பண்ணக்கூடாது. அலோ பண்ணால் தான் உள்ளே போய் வேலை செய்யும். சுற்றிக்கிட்டே இருக்கட்டும், இங்கே நிறுத்திடலாம். யாராவது பாராட்டுறாங்கன்னா அதையும் நிறுத்தலாம். எதுவுமே நம்மளை அலக்கழிக்காது. அப்போ ஒரு சன நேரம் நீங்கள் இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு எங்கள் உண்மையை சொல்லு. சும்மாலாம் இது கிடைக்கிறது இல்லை. இப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கும்னா அற்புதங்கள் நடக்கும். இறைவனுடைய ஆற்றல் என்னன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். நமக்கு என்ன இறைவன் ஆற்றல் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. வலிமையான வாழ்க்கை, ஆற்றலுடைய வாழ்க்கை, சமாதானமிக்க வாழ்க்கை, உற்சாகமான வாழ்க்கை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல எந்த வேலையில் சோர்வடையிறதே கிடையாது. வேலை செய்துட்டு இருக்கும்போது எந்த சோர்வு அடையிறதுல, ஏன்னா இந்த க்ஷணத்தில் வாழ்கிறது. அப்போ தான் இந்த க்ஷணத்தில் வாழும்பொழுது தான் என்ன தப்பு நடக்குது என்ன சரியாக நடக்குதுன்னு நமக்கு தெரியும். வேலை செய்கிறவங்களுக்கு கூட அது தெரியாது, ஆனால் கவனிக்கிறவங்களுக்கு அது தெரியும். இப்போ நீங்கள் வேலை செய்யும்போது பார்க்குறீங்கள அது போய் இதை மாற்றுங்கிறது தான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ இந்த கவனித்தல் வந்து பெருவாரியான நன்மைகளை கொண்டு வந்துடும். இல்லைன்னா வந்து அந்த அறிவு நின்று போய் தப்பு தப்பாக வேலை நடக்கும். அப்போ தக்கண உணவு வாழறது தான் வாழ்க்கை. அங்கேருந்து பிறக்கிறது தான் உற்சாகம். அங்கே கிடைக்கிறது தான் அறிவு. சரியா? இருந்து பார். சும்மா இருக்கும்போது சும்மா இருந்து பார். நீ சும்மா தானே உட்காந்துருக்கா? எந்த வேலையும் இல்லாத போது நீயா உற்பத்தி பண்ணிக்கிற வேலையை எங்கேயா ஒரு இடத்துல உட்காந்து நான் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் பார்க்குறல என்ன அது மாதிரி உட்காந்து பார். ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்ணுங்க. சும்மா இருக்கிற நேரம் உங்களுக்குலாம் கிடைக்குதா? கிடைக்குதுல்ல. கடையில் கூட கிடைக்கட்டும். ஒரு சேரில் உட்காந்து அப்படி சும்மா இருக்கு. எதையும் யோசிக்கக்கூடாது. அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அது சரி பண்ணலாமா, இவனுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. ஓய்வு நேரம்னு ஒன்று கண்டிப்பாக எல்லோரும் கிடைக்கும்போது ஓய்வாகவே இருந்துருக்கும். ஓய்வாக இருக்கிறதுனா மனதை நிறுத்தி பகிறதான் முயற்சி. மன நகர்றதை கவனிக்கணும், அவ்வளோதான். எப்படி நகர்றதுன்னு கவனிச்சுட்டு தேவையில்லாதது போச்சுன்னா உள்ளே இழுங்க. பெரும்பாலும் தேவையில்லாதெல்லாம் போவோம். உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அந்த இடத்துல தான் அடைய முடியும். சும்மா ஒன்றும் அடையிறது கிடையாது. இந்த வாழ்க்கையினுடைய சுகங்களை சும்மாலாம் அடைய முடியாது. இந்த மனம் நிறுத்தி பழகி அப்போ நீங்கள் கேட்கும்பொழுது நடக்கும். இது அதிகாலை பொழுது வந்து ரொம்ப அற்புதமான நேரம். இந்த அதிகாலை பொழுது தான் தூக்கத்துலேருந்து யாராலும் முழிக்க முடியல. ரொம்ப கடினமான பொழுதை நீங்கள் உணர்றீங்க. காலை பொழுது தான் கடவுள் உங்களுக்கு அருள் பொழிகின்ற மிக அற்புதமான நேரம். அந்த 4 மணிக்கு மேலே தான், 4 மணிலேருந்தான். 4 மணிலேருந்து எவ்வளோ அலர்ட்டாக விழிப்பாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக மாறும். சொல்லும்போது தூக்கம் வரும்போது இல்லை செய்யறது அவ்வளோ பலகீனமாக இருக்குது. சரி, இனிமேல் 4 மணிக்கு எழுந்து செல்வத்தை செல்வந்தர்களாக மாறிடுங்க எல்லாரும். அதை இப்போதைக்கு சொல்ல முடியும். சரி, என்னன்னு புரியுதா தம்பி? அறிவு எங்கே கிடைக்கும்? மனம் அமைதியாக இருக்கும்பொழுது, அமைதியிட்டு இருக்கும் பொழுது கிடைக்காது. உற்சாகமும் அங்கே தான் கிடைக்கும். உற்சாகத்தை தக்க வைக்கிறது எப்படி? அடுத்த கேள்வி. மீண்டும் சும்மா இருக்கேன். எவ்வளோ நேரம் நீங்கள் கம்முன்னு உங்களோட மன நகரை கவனிக்கிறோம் அவ்வளோ உற்சாகம். அந்த உற்சாகமே
உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்துடும். சரியான சாப்பாடு, சரியான தூக்கம், எல்லாத்தையும் அதுவே செய்யும். அதனால தான் தன்முனைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. நீங்களாம் முயற்சி பண்ணுற அவசியம் கிடையாது. மற்றவங்களாம் உழைப்பான், உழைக்கிறேன் உழைக்கிறேன்றாங்களோ அதெல்லாம் ஒரு போலி. அது உழைக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இறை நமக்கு வைக்கவே இல்லை. நாம் துன்பப்படுவதற்காக இந்த வழிகாட்டுதலை அவன் நம்ம மீது இறக்கலை. நம்ம சுகமாக வாழறதுக்கு தான், நம்ம சுகவாசியாக இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை இருக்குது. அதனால் எந்து எந்தியாசிசம்ன்றது வந்து நான் ஓய்ந்திருக்கும் போது முயல்கின்ற ஒரு விஷயம். வேலையின் போது கிடைக்கிற உற்சாகம்லாம், யாரோ பாராட்டினாங்க யாரோ இது பண்ணாங்கிற உற்சாகம்லாம் உற்சாகம் கிடையாது. அது எப்போ நாம் ரிவர்க் பண்ணிவிடுவாங்க. நம்மளாக சம்பாதிக்கிற உற்சாகம் தான் நிஜமான உற்சாகம். அதுதான் சோர்வடையாமல் நம்மளால் இப்போ நீங்கள் கூட பார்க்கும்போது என்னை யார் கவனிக்கிறேன்னு பார்த்தா இருக்கிறான் வந்து என் மகன் இருக்கிறான்னா கவனிக்கிறான்னு என்னன்னு தெரியாது. எப்படி இப்படி வாழ முடியுதுன்றதை கவனிக்கணும். உற்சாகமாகவே எப்படி இருக்க முடியுது அப்படின்னு கவனிச்சா ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஓய்வாக இருக்க முடியுது. உற்சாகம் என்பது தானே பிறப்பதாக இருக்கிறது. இதுதான் அதனுடைய ரகசியம். சுறுசுறுப்பு வேறு உற்சாகம் வேறு சுறுசுறுப்பாக அதனுடைய பை ப்ராடக்ட். உற்சாகம் மனது அப்படியே பூர்ணமாக சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் நடக்கும். ஒரு புதிய உத்வேகம், ஒரு சக்தி உங்கள் உடம்புல பிறக்கும். ஒரு இவர் பாரதியார் பாட்டு இருக்குல்ல, சக்தி பிறக்குதுன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு மூச்சிலையும் ஒரு சக்தி பிறக்கும். அதுதான் நிஜமான ஒரு வாழ்க்கைக்கான அடையாளம். இப்போ நீங்கள் தேவையில்லாத செய்த நேரத்தை செலவு பண்ணுறீங்க. இப்போ இறைவன் கொடுத்த காலத்தை நீங்கள் வீணாக்குறீங்க. ஒரு வாட்ஸ்அப் பார்த்து, ஒரு டிவி பார்த்து, கடவுள் கொடுத்த காலத்தை நீங்கள் வீணாக்கிறதுனால செலவு பண்ணிட்டீங்க. காலம் வந்து அளவிட முடியாத ஒரு செல்வம் வந்து டைம் தான். டைமை வீணாக்கிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் யார் முடியுதோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீ அறிவு சார்ந்த விஷயம் உனக்கு தேவையானது மட்டும் வாட்ஸ்அப்பில் பாரு, இல்லைன்னா மூடு. அப்போ தான் உனக்கு வாழ்க்கை வந்து நல்லா வரும். நீங்களும் தான் அதான் செய்யணும். எல்லாருமே அதான் செய்யணும். தேவையற்றது வந்து இனிமேல் நோண்டிருந்தீங்கன்னா நான் இப்போ கொடுக்குற வரம் வந்து சாபமாக மாறிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடும். நான் இப்போ கொடுத்துலாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கேன்னு நினைக்காதீங்க. பங்கு வாங்கினே இருக்கிறீங்க. நிறைய பங்கு, தியான பலனுடைய பங்கெல்லாம் எல்லோரும் வாங்குறீங்க. நேரடியாகவே சொல்கிறேன், அது எல்லாருக்குமே எல்லாருக்கும் அது கிடைக்குது. பொருளாகவோ அருளாகவோ அது கிடைச்சிட்டே இருக்குது. அந்த மதப்பில் நேரத்தை வீணாக செலவு பண்ணிங்கன்னா அடுத்த தடவை நான் பார்க்கும்பொழுது நேரம் வீணாக செலவு பண்ணால் நான் நல்லா சபிக்கிற குணம் எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய வரமே சாபமாக நீங்களே மாற்றிக்காதீங்க. அந்த கட்டுப்பாடு எங்கே இருந்தாலும் அந்த கட்டுப்பாடோடு இருங்க. எங்கே இருந்தாலும் அந்த கட்டுப்பாடு, தேவையில்லாத செய்யக்கூட அந்த கட்டுப்பாடு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. பார்க்குறவங்களுக்கு உதவியாக வேலை செய்யலாம், முடியாதவங்களுக்கு வேலை செய்யலாம். இப்போ வந்து காலையில் எழுந்தோடனே ஃபேன் மாட்டணும், இதை பெருக்கணும், இந்த இடத்த வச்சு போகணும், அவங்க தண்ணி கேட்பாங்க, இதெல்லாம்